Ini ya trauma, ya traumanya. ஸோ அதான் கைஸ் நான் உங்கள் ஆர்பிக்கு இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. பிஎஸ்ஒய் வந்து எப்போ இந்தியாவுக்கு வரும்ன்ற டேட்லாம் சொல்லியாச்சு. பட் அதை பற்றியும் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ பிஎஸ்ஒயை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிடிஎஸ்எக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக விட்ட அந்த ஜிடிஎஃப்ஐ அப்டேட் அதிலே வந்து நிறைய வந்து ஜிடிஎஸ்எக்ஸ்க்கான டீஸ் அது எல்லாத்தையும் வந்து விடுவாங்க. ஜிடிஎஸ்எக்ஸ் எப்படி இருக்கும், லீக்ஸ் அது எல்லாமே வந்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் சின்ன சின்னதாக இந்த கோஸ்ட் ஆஃப் சுஷிமா இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் முக்கியமான ஏமே வந்து நம்ம வந்து திருப்பி வந்து ஒருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். அதெல்லாம் வந்து அப்படியே வீடியோல வந்து அப்படியே பின்னாடி பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். ஸோ ஜிடிஎஃப்ஐ அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ மணி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேமை வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா அதில் தான் வந்து ஹையஸ்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு கேமையும் வந்து ரெடி பண்ணாங்க. அது என்ன கேமுன்றதை வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சைபர் பங்க் சொல்லியிருந்தீங்க, நோ மேன்ஸ் ஸ்கை அது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் வார்ஃபேர் 2. ஸோ மாடர்ன் வார்ஃபேர் 2 தான் வந்து ஜிடிஎஃப்ஐக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கால் ஆஃப் டியூட்டி சீரீஸில் மாடர்ன் வார்ஃபேர் 2க்கு தான் வந்து நிறைய ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தது. ஸோ என்ன அதுக்கடுத்து ரீமாஸ்டர் பண்ணதான் யாருமே வந்து அவ்வளோ விளாட்ல. ஏன்னா இப்போ வந்து அதுக்குள்ள 2019 எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இருந்தாலும் அப்போ பார்க்கும்போது மாடர்ன் வார்ஃபேர் 2 தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் வந்து ஜிடிஎஃப்ஐக்கு ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட் போட்டு கேமை ரெடி பண்ணது. ஓகே, இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். கேமிங், இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூ எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமாக போகுது? ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே தான் அதோட மொத்த ரெவன்யூ எந்த கம்பெனிக்கு வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமாக போகுது? இது வந்து அவங்களால ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, பல பலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நேற்று கதைக்கு வருவோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக வந்து கோல்டு வார் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கோல்டு வார் விளாடும் போது அடிக்கடி வந்து இந்த ஏன்னா சண்டே ஆனாலே நம்ம சேனலில் வந்து வீடியோ வருது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எவ்வளோ சப்ஸ் ஏறிக்குது, எப்படி போகுது, வாட்ச் டைம்லாம் கரெக்டாக அப்படி டக்குன்னு பண்ணி பார்க்கும்போது சப்ஸ்லாம் வந்து வேகமாக ஏறிட்டே இருந்தது. அப்போ வந்து அஜய்க்கு வந்து ஒரு டவுட்டு, இது வந்து ஏதோ ஒரு பாட்டு வேலை, யூடியூப்பில் பாட்டாக இருக்கும், இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து சும்மா நம்ம பசங்க தான் யாரும் சேர்ந்து வளாடுறாங்க, இப்படி எல்லாமே சண்டைங்க போச்சு. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோ ஏறுது, இதெல்லாம் தப்பாக இருக்கு. ஏன்னா நான் வந்து சண்டேயும் வீடியோ விடல, நேற்று வந்து நைட்டு ஐ மீன் ஈவினிங் 6-7 தான் வந்து வீடியோவே விட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் போட்டோனே தான் நிறைய பேர் வந்து சொன்னீங்க, ப்ரோ மொக்க கமெண்ட்ரி சேனலில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடியே வந்து லைவ்ல வந்து ஒரு டைம் சொன்னாங்க, நான் அப்போ வந்து அந்த அமாங்கஸ் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று வந்து திடீர்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ வந்து தான் கமெண்ட்ல வந்து நான் கேட்கும்போது லாஸ்ட்டாக விட்ட வீடியோன்னு ஒன்னே நான் அதில் போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது, ஓ லிங்கோட போட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு போது ரொம்ப ஒருமே ஹாப்பியாகவே இருந்தது. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க மொக்க கமெண்ட்ரியில் பார்த்தோம் ப்ரோ, அங்கேருந்து தான் இங்கே வந்தால் வீடியோ நல்லா இருக்குன்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு மந்த் கழிச்சு வரப்போகிற சப்ஸ் நேற்று ஒரே நாளில் வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த 100 சப்ஸ் ஒரே நாளில் ஏறும் போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதே வந்து ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த டைம் மென்ஷன் வேறு பண்ணியிருக்கிறீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னே சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஒய் வீடியோ இதுக்கு வருவோம். ஸோ பிஎஸ்ஒய் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஜனவரி மிட் ஜனவரியில் டிசம்பர்லேருந்தே வந்து ப்ரீ ஆர்டர் வந்து ஆரம்பிச்சிடும். மிட் ஜனவரி தான் வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகும் இந்தியாவிலன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோனியிலே வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, பாதி இது ஸ்கேம்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, இப்படிலாம் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேயே வந்து ப்ரீ ஆர்டர்லாம் வந்து ஓப்பன் ஆனோடனே டக்குன்னு வந்து பண்ணியிருங்க, பிகாஸ் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளேயே வந்து திருப்பி தீந்துடும். அதுக்கடுத்து இந்தியாவுக்கு வந்து எப்போ பிஎஸ்ஒய்லாம் வந்து கிடைக்கும்ன்றது வந்து ரொம்ப டவுட்டு தான். கிடைக்கும், அந்த டீலர்ஸ் அவங்கக்கிட்டலாம் கிடைக்கும். பட் அது வந்து திடீர்னு வேலை செய்யாமல் போயிடலாம், எது வேணாலும் அவங்களாம் உங்களால் போய் மாற்றிக்கிட்டலாம் முடியாது. ஏன்னா டீலர்ஸ் கிட்ட பாதி பேர்கிட்ட வாரண்டி அதெல்லாம் வந்து இருக்காது. பிஎஸ்ஒலாம் பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து ஆர்டர் பண்ணிடுங்க, இல்லாட்டி வந்து அப்புறம் திருப்பி கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. ஸோ கோஸ்ட் ஆஃப் சுஷிமா நிறைய பேர் வந்து கேம் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கலையே அப்படியெல்லாம் வந்து சோகத்தில் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்து கேரக்டர் கஸ்டமைஸ்லாம் வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவுக்கு வந்து அந்த மல்டிப்ளேயர் கோ அப்லாம் வந்து வைக்கும்போது ரொம்ப ஒருமே சைல்டிஷாக இருக்குது அப்படிலாம் வந்து லைட்டாக நெகட்டிவ் வந்து சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு அது எல்லாத்தையும் வந்து மாற்றுறது பார்த்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. எதுனாலனா அந்த ஸ்கின் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட அந்த காட் ஆஃப் வார் ஹாரிசன் ஜீரோ டான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்த மாதிரியே இருக்கிறனால கேமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எஃபமாக இருக்கே அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கேம் ஆஃப் த இயர் அவார்டு
அந்த கேம் அவார்ட்ஸ்லாம் வாங்காட்டி இன்னமும் வந்து கேமர்ஸ் அதுதான் வந்து ஒரு டிசர்வினான கேம்ன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கோஸ்ட் ஆஃப் சுஷிமா வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஒரு ஸ்கின்னையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலரண்ட். ஸோ வேலரண்ட்ல டெய்லிக்கும் வந்து ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நேத்தா என்னன்னு தெரியல, அந்த பிரேசிலியன் கண்ட்ரியை வச்சு என்னன்னு தெரியல. ஸோ அதில் வந்து ஒரு ஃபீமேல் ப்ரோ ஸ்ட்ரீமர் யா, ஐயோ அது பேர் என்னடா வந்தது, பிரேசிலியன் பேர், அது அவங்க பேர் வந்து டியா ஓஹு அப்படிதான் ஏதோ ஒரு பேர், எனக்கு அதை சொல்லுவதே சிரிப்பது. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் ஒரு ஃபன் வந்துருக்கு. என்னதுனா இப்படிலாம் நடக்குமா நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்க வந்து நேற்று வந்து ட்விட்ச்சில் வந்து வேலரண்ட, அவங்க நேரத்தை பாருங்கள் வேலரண்ட்டை லைவ் பண்ணும்போது பேன் ஆகிட்டாங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்ட்ரீமர் ஃபுட்டு வந்துருச்சு அதை போய் வாங்கிட்டு வரும்னு எஞ்சி போகும்போது அவங்களோட 3 வயசு குழந்தை வந்து அந்த லைவ் சாட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளாம் யூடியூப்பில் லைவ் பண்ணுறோம், ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தால் சும்மா எல்லாம் லைவில் வந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து பேசியிருக்கு லைவ் சாட்டில். சரி ஓ குழந்தைன்ட்டு எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பெர்மனன்ட் பேன் வந்து ட்விட்ச் வந்து அடிச்சிருச்சு. எதுனாலனா ட்விட்சை பொறுத்த வரைக்குமே 13 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து அதில் வந்து வந்து கேம் லைவ் பண்ணும், லைவ் சாட்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுன்றது வந்து ரூல்ஸு. இப்போ நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் 6 இயர்ஸ் ஓல்டு இருக்கிறாங்க, 7 இயர்ஸ் ஓல்டு, அந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டியிலே அந்த ஒரு 6 இயர் ஓல்டில் இருக்கிறவங்க தான் வந்து செம்ம பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தான். அவனாம் சின்ன பையன் தானே, அவன் எப்படி ட்விட்சில் இருக்கிறான்ட்டு. அந்த ஸ்ட்ரீமர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட தான் பார்ப்பான், அதேமாதிரி லைவ் சாட் எல்லாமே வந்து அவங்க அப்பா தான் வந்து பார்த்துட்டு போயிரு. ஆனால் இந்த கேஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வெளியே போயிருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு மட்டும் தனியாகவே லைவ் சாட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பெர்மனண்டா வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது ட்விட்ச் யூடியூப்பில் கூட ஒரு வேலை இந்த மாதிரிலாம் நடக்குமா என்னன்றது வந்து எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி யாராவது குழந்தையெல்லாம் வந்து கேமிங் சேனலில் காட்டிக்கிறாங்களான்லாம் வந்து எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ட்விட்ச்சில் யாராவது லைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து கேமிங்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்விட்ச், ஃபேஸ்புக் கேமிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில விஷயத்தில் வந்து சமஸ்ட்ரிட் அவங்கலாம் பேன் பண்ணாங்கன்னா யூடியூப்பாக நம்ம மெயில் அனுப்பிச்சு கொஞ்சம் ரிப்ளைலாம் வரும். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோவாக வந்து எவ்வளோ ட்விட்ச்சில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸே வச்சுருந்தாலும் அவங்க தான் வந்து எதுவுமே வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பெர்மனன்ட் பேன்னா பெர்மனன்ட் பேன் தான். ஸோ நீங்கள் யாராவது ட்விட்ச்சில் போய் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா உள்ளே வந்து விட்டுறாதீங்க. ஸோ உள்ளலாம் வந்து லைவ் சாட்டில் உங்கள் கூட இருக்கும்போது யாரையாவது இன்ட்ராக்ட் பண்ண வச்சிங்கன்னா ஓகே, தனியாலாம் விட்டுட்டிங்கன்னா ட்விட்ச்சில் வந்து பெர்மனன்ட் பேன் தான். ஸோ இப்படி வந்து சின்ன பசங்களுக்குலாம் ஒரு நெகட்டிவாக, இந்த சின்ன பசங்களாவது ஒருத்தவங்க கரியர் போயிருந்தாலும் இன்னும் ஒரு பையனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே மிஸ்டர் பீஸ்ட் பியூடி பையன்லாம் தோக்கடிச்சிருக்கிறாரு. அவர் யாரை பார்த்தீங்கன்னா ரயான்ஸ் வேர்ல்டு. ஸோ ரயான்ஸ் வேர்ல்டுன்ற யூடியூப் சேனல், அந்த பையன் பார்த்தீங்கன்னா 9 வயசு சின்ன பையன் தான். உலகத்தில் அதிகமாக அந்த டாய்ஸ் ரிவ்யூ, ஸோ சின்ன பையனும் போது அவனுக்கு ஏற்ற வேல்யூவே பார்த்துக்கிட்டா, ஸோ டாய் ரிவ்யூ எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது. ஸோ இந்த 2020 எண்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து எப்பயுமே அந்த இந்த ரெவன்யூ சார்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ ரெவன்யூ சார்ட்லாம் எடுக்கும்போது இந்த மார்க்கி பையில, ஜாக் செப்டி பை இவங்க எல்லாரையும் வந்து எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் வருவான்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த மிஸ்டர் பீஸ்ட்டை தெரியும், எவ்வளோ டொனேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெவன்யூவும் எடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது யூடியூப்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் பீஸ்ட் தான் வருவாங்கன்னு நினச்சா, ஆனால் பார்த்தீங்கன்னா 9 வயசு சின்ன பையன் ரயான்ஸ் வேர்ல்டு 30 மில்லியனுக்கு மேலே இந்த வருஷத்துக்கு மேலே ரெவன்யூ வந்து வச்சிருக்கான். ஸோ 9 வயசு பையன், நம்மலாம் வந்து சின்ன வயசுல வந்து ரிமோட் கார் ஓட்டும், ஆனால் இந்த பையன் அந்த ரிமோட் காரையே இது கேமரா முன்னாடி ஓட்டி பெரிய ஆளாயிட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். ஒரு 6 வயசு பையன் கால் ஆஃப் டியூட்டியில் ப்ரோ ஆகிட்டு அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணிடு, இன்னொரு பையன் பொம்மையை வச்சுட்டு பெரிய ஆளாயிட்டான். நம்ம இதெல்லாம் போய் சொன்னால் தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க எப்படின்ற இல்லை. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா அந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா பியூடிபைலாம் செம பெரிய ஆள், அவருக்கு தான் ரெவன்யூ அதிகமாக இருக்கும், மிஸ்டர் பீஸ் தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட ஒரே நேரத்தில் ரெவன்யூ அடிச்சு தூக்கிட்டு போக முடியும், எல்லாமே வந்து திறமை தான் சொல்லலாம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம GTA 6 வருவோம். ஸோ GTA 5 வந்து வந்துருச்சு, ஈஸ்ட் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈஸ்ட்லாம் வந்து நம்ம ஆன்லைன் வந்து கட்சின் பார்த்தோம்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிற டீம்மெண்ட்ஸும் வந்து அந்த கட்சினில் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம ஆன்லைன் கேரக்டர் எப்போ பேர் வாயை மூடிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏஜ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே வந்து அந்த லீடரை தவிர மற்ற பிளேயர்ஸ் வந்து காட்டவே மாட்டாங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா GTA 5 வந்து மிகப்பெரிய ஆன்லைன்னால ஃபேமஸ் ஆயிருக்கலாம், பட் சிங்கிள் பிளேயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. அது வந்து ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, வராம வேற ஒன்று தட்டுறாங்க, ஏய் இருறா போலடா. அப்படி இருக்கும்போது GTA 6 வந்து என்னெல்லாம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா GTA 6 வந்து ஆன்லைனும் இருக்கும், ஆஃப்லைன் எல்லாமே வந்து இருக்கும், பட் ஸ்டோரி மோட் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதேமாதிரி ஆன்லைன் மிஷின்ஸ் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா GTA 5 ஆன்லைன் வந்து யாருமே வந்து சோலவாலாம் வந்து எய்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். சில எய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோலவாக பண்ணவே முடியாது, அது வேறு விஷயம் மிஷின்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது GTA 6 முக்கால்வாசி ஆன்லைன் மிஷின்ஸ் எல்லாமே வந்து சோலவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்குன்றதை வந்து தான் அதை வந்து காட்டுறதுக்காக தான் இதில் வந்து டீஸ் பண்ணியிருக்கிறமே. GTA 5 வந்து சும்மா செக் பண்ணியிருக்கிறாங்க இந்த எய்ஸ்ட்டை வச்சுட்டு, ஏன்னா இதில் எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் மட்டும்தான் இருப்பான், சோலவாகவே
மாதிரி பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியே எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் இந்த ஜிடிஎஸ் சிக்ஸ்ல எல்லாமே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டவொடனே சில பேருக்கு வந்து ஜிடிஎஸ் சிக்ஸ் ஆன்லைனை பார்த்து ஐயோ மணால் கும்மல்ல கோயிந்தா போட்டால் ஜாலியாக இருந்தது, இப்போ சோலோவாவே மிஷின்னு போது கொஞ்சம் இதாக இருக்கணும். பட் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஏஸ்ட் முடிஞ்சோடனே அந்த மிஷினுக்கு பிரிக்கிற காசுலாம் வந்து ஒரே ஆளுக்கே போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து கிரைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிடிஎஸ் சிக்ஸோட ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக வைப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜிடிஎஃப் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு நாளில் கூட எல்லாருமே வந்து முடிச்சிடலாங்க அப்படியே உட்காந்து பண்ணால். ஸோ ஜிடிஎஸ் சிக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி கேரக்டர் மல்டிபிள் கேரக்டருக்கு வந்து செலெக்ஷன் இருக்குன்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோட கமெண்ட் ஆஃப் த டேக்கு வந்து வருவோம். அதில் வந்து எந்த கமெண்ட் வந்து ஃபன்னாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஓப்ஸ் கேமிங் தான் அவர் வந்து ஒரு இதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். அந்த இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயிர் அவர் வந்து தேங்க்யூ ஃபார் மென்ஷன் மீ, ஏன்னா அவரை வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அவர் கொடுத்த லிஸ்ட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாரு இவன் துப்பேரி வாழன் பெயர் என்னன்னு டேஷ் 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 ஆன். எதுனாலனா அந்த அமாகஸ் லைவ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் துப்பறி வாழன்மை யாரெல்லாம் இம்போஸ்டராக இருக்கிறாங்களோ அதெல்லாம் பைரவ் ப்ரோ நல்லா கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கடுத்து இன்னொரு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ப்ரோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க லைக் லிஸ்ட் இம்போஸ்டர் லிஸ்ட்டை வந்து இவர் எப்படி நாங்களே பார்க்கறதுக்கு முன்னாடி பைரவ் ப்ரோ வந்து டக்குன்னு லிஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து இம்போஸ்டரையும் எப்படி தான் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு வரை என்கிட்ட வர லைவ்ல வர சொல்லுவாரு, லைவ் நார்மலாக பேசும்போதே சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்கு ப்ரோன்ட்டு, இதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ கமெண்ட் ஆஃப் த டேன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த லைவ் எல்லாம் நாங்கள் வச்சு பார்க்கும்போது இதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஓப்ஸ் கேமிங் தான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துட்டு போனார். ஓகே, இன்னைக்கு நான் சொன்ன உங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ஜி பிசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஓரளவு வந்து ரைவல்ஸ் ஏபிஎஸ் எல்லாம் தோக்கடிச்சுட்டு மேலே வந்துருவாங்களா என்னன்றது வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. அண்ட் வள ட்விட்ச் பாக்குறேன்.